சுவாமி கொடுப்பான் பழனி மலை வேளவேணி.
பாட கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. ஏனாது என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. ஏனாது சத்தியமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. பரம்புபட்டி அண்ணன் கூலுச்சாமி அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. வாகித் ரேடியோஸ் உரிமையாளர் அண்ணன் ஜெயலாணி அவர்களுக்கு குருவியந்தல் கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. அற்புதமான கூட்டம் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஆனால் இது ஒரு நாடகமா இல்ல சித்திரத்தில்லவா? இம்போட்ட கூட்டம் வரலாறுல புரியல கூடியிருக்காரு. இதே உண்மை. காரணம், திறமையான கலைஞர்கள் எங்கு கூடுகிறார்களோ அங்கே கூட்டம் இருக்கும். அதனுடைய தமிழுடைய பாசம் உலகத்திலே மிக அதிக அனுபவிப்பது யார் என்றால் என் உயிரிலும் மேல அன்பு தமிழர் தான். உங்கள் அனைவருக்கும் வணக்கம் செய்து கொண்டு ஏ வந்தா
இல்லாம அடிக்கிறவர். அதில் நீங்களாவது பரவாயில்ல, கலைக்காக வந்த அற்புதமான நடிகர்கள். இந்த ஓஏபி வாங்குறவ நிக்கிறேன் பாரு, பண்ணா நீங்க 19 கொடுப்பை ஆக்சன் பண்ணுவேன். ஏழு கலந்த வயசாவது இன்னும் பொம்பளை பொறுக்கிறது தெரியும். நீ எதுவும் பேரன்பு கொண்ட உயிரலு மேலான பாசம் நிறைந்து ஒன்றுபட்டு எந்த செயலையும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய பாசத்தை மட்டும் முன்வைத்து வாழக்கூடிய என் உயிர் தமிழர்களுக்கு என்னுடைய பணிவான இரவு வணக்கம். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது நரிக்குடி வாகித் 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 என்னென்ன அற்புதமான சாவா. ஒரு மிக திறமையான நடிகரை போட்டாலும் மைசட் நல்லா இருக்கும். சில மைசட்லாம் பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ள கத்துற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே வச்சிருக்க மாட்டேன், ரெண்டு பெட்டி தான் வச்சிருக்கேன், ரெண்டு குழாயை வச்சிருக்கேன். அவன் விளம்புறதுக்கு அளவே கிடையாது, அவன் ஜாம இருக்காது, வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆனா அதிசயமா பேசுவாங்க. எப்படி தெள்ள தெளிவாக ஒலி ஒலி அமைத்து கொண்டு போதும். எங்களிடம் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டுகள ஆர்ச்சி போடுகள அம்மன் போடுகள சமுதாய போடுகளா அப்படி பேசி வாங்கிட்டேன். ஆனா இந்த பகுதியில செல்ல பிள்ளைன்னா எங்களது நரிக்குடி வாகி வாகி ஒளிமலி. வணக்கம் அம்மா. மைசட்டை பட்டு பேசுறேன், டிவி வாங்கிட்டாங்க, அது மட்டும் மூச்சு சுடிக்குது. நரிக்குடியில போய் சாப்பிடாம விடுவாரு, போவோம் வீட்டுக்கு. அதற்கு அடுத்தபடியாக நான் என்னதான் பேசினாலும் பாடினாலும் விடிய காலம் காசு தரவ புண்ணியவான் நான் என்று எல்லாத்தையும் ஊத்து போட்டு உட்காந்து இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற நாடக இசை கலைஞர்களுக்கும் தெரியும். நீ ஊத்த வேண்டி தெரியும். ஆனா அந்த நாடகத்துல ஒரு கொடுமையை பார்த்தியா, இன்னும் மாப்பிள்ள ஆளு எப்படி போட்டுக்கோ பாரு. ஊர்ல செய்யாமங்கலத்துல நெத்துக்கா வரக்கணும் பெட்டி சரி, மஞ்சோட்டு மாட்டுக்கு சாணியல்லவே மிருதங்கா கறி மூட்டை ஏத்தனால ஆள் ரவுண்டு ஊரு ஊரா பிறகு திங்கவே தாளம் அதுக்கப்படியாக இன்று ஏழைகளுக்கு எங்களது எம்கேஆர் நசீரம் என்ற அறக்கட்டளையிலிருந்து வருகிறது அந்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி. இந்த எம்கேஆர் அறக்கட்டளை ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு, ஆனால் அது பெரிய அளவுக்கு உலகம் ஃபுல்லாக தெரிய காரணமாக இருந்தது எங்களது ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காரமங்கலத்தை சேர்ந்த எங்களது இறைவா எம்கேஆர் நாடகம் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி முருகன் அவர்களுக்கும் அத்தான் மருது அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கடுத்தபடியாக தமிழகத்தினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்ற உலகத்திலேயே சினிமாவில் நடிக்கிற நடிகர் எல்லாம் கதாநாயகன் அல்ல. யாரு கதாநாயகன்னா, யாரு கட்ட விட்டு வைக்கணும், யாரை கொண்டாடணும் என்பதற்காக சொல்ல போனா தன்னுடைய உயிரை கூட பெரியதாக மதிக்காமல் நம்ம நாட்டுக்காக பாடுபடக்கூடிய இராணுவ அதிகாரிகளும் தமிழகத்தினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்ற காவல்துறை அதிகாரியும் தான் உண்மையான கதாநாயகன். அதிகமரியாக்குரிய நரிக்குடி சராகத்திலிருந்து வருகிறது இந்த எங்கள் ஐயா கமல் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு ஐயா சொல்கிறாரு ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுங்கன்னு புது ஹெல்மெட்டே வாங்கிட்டு வந்திருக்காரு. தயவுசெய்து சொல்கிறேன், ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுங்க நல்லது, இல்லாட்டா தினமும் நரிக்குடியில் 100 ரூபா அவதாரம் கட்டணும். அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன் ஐயா கொடையை பிடிச்சிட்டு வெயிலில் 35 போலீஸ் நிற்கிறார். நான் கூட மாநாடுக்கு ஆள் வருவாங்க நினைக்கிறேன், அதில் ஒரு ஆள் மாட்டிக்கிட்டு அண்ணே நீ சொல்லணே என்ன சொல்ல என்னையே பிடிச்சிட்டாங்கல்ல ஐயா உங்களை இல்லையா கடைபிடிக்கணும். ஒரு அற்புதமான எனக்கு தெரிந்து ஒரு பாசன இருந்த அதிகாரி ஐயா காவனா கமல் ஐயா அவர் எல்லாரும் பார்த்துட்டு இப்போ சில பேர் யோசிப்பாங்க இதே நிலமட்டாடா நான் கூட கறி வதக்கிறது இருக்கிற சட்டியை நினச்சி வாங்கலான். ஹலோ ஐயா கமல் ஐயா அவர்களுக்கு நன்றி. புது ஹெல்மெட்டு ராமதாஸ் மண்டைக்கெல்லாம் வேணாமையா, அதை மட்டும் ஹெல்மெட்டு தானே. இதை ஒரு ஆள் ஒரு வாங்கிட்டு போயிட்டு 1000 ரூபா அப்போ அவதாரம் போட்டாங்கல்ல ஹெல்மெட்டு வாங்காட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் படிக்காத ஆள் என்ன பண்ணிவிட்டேன் முண்ட தலை கால மாட்டிட்டேன் மாட்டிட்டு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கம்மாயில் கிளம்பிட்டாலும் போய் விழுந்து சமாளிச்சிருக்கேன். இல்லை 1000 மீன் கிடக்கான வார்த்தையான் என்னடா முண்ட 1000 மீன். ஆமாம் எனக்கு இந்த பாதுகாப்பு இதை வழங்கி மக்களுக்கு விழிப்புணர்வு படுத்த வேண்டும், எல்லா தமிழர்களும் 100 ஆண்டு வாழ வேண்டும்,
என்பதற்காக நல்ல எண்ணத்திலே இதை இந்த மேடையிலே வழங்கிய எங்களது நறுக்குடி சராகத்தில் இருக்கக்கூடிய ஐயா கமல் ஐயா அவர்களுக்கும் அவரை சார்ந்த அன்பு அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிந்து கொள்கிறேன். இதை எப்படி போடணும்னா என் மண்டை பொண்டை இருக்கு, ராமதாஸ் போட்டுக்காமி குளிச்சா வேடா. வண்டி ஓட்டும் போது உன்னை பிடிக்க மாட்டாங்க, அதே மாதிரி எவனாவது காசு கைமாத்தி வாங்கி உன்னை அரைஞ்சாங்க. இந்த 10 ரூபா சம்பளம் கை செய்து அனைவரும் காவல்துறை அதிகாரியாவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா சாதக விதிகளை பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு அதிகமாக டூலர் ஆக்சிடென்ட் ஆகிற ஒரே மாநிலம்னா நம்ம தமிழ்நாடு. ஐயா இப்போ கொடுக்குறாரு, எது கொடுக்குறாரு, நீங்கள்லாம் போட்டுக்கிறோம். இந்த மெதுவாக சுலபமாக போகிற வயசானவங்களுக்கு தேவையில்லை, அவங்க பயப்படுவாங்க. ஆனால் இறங்குன்ற பயம் அறியாது, எடுக்கும் போதே 100ல் வரேன் பறக்கணும். அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் பொண்டாட்டியை ஏற்றிட்டு போகிறேன், வேகத்தடல பொண்டாட்டியை விழுந்துட்டா 3 கிலோமீட்டர் கலந்து போய் பார்த்துருக்கேன் பொண்டாட்டியை காணாமல். அப்போ இங்கே வந்தால் இன்னும் ஒருத்தர் கட்டி முடிச்சு கிடக்கேன் காணாமல். அப்படி இருக்கு கை செய்து நகைச்சுவாக சொல்லலை, எல்லாலையும் எது மட்டும் மறுபடியும் சொல்கிறேன். பொறுப்பாக இருந்துட்டு கேட்டுக்கொண்டு காவல்துறை அதிகாரியை வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம சொல்கிறேன், அவங்க ஹெல்மெட் போடாமல் போனால் 100 ரூபா அவதானம் போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க? நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உழைச்ச காசோட பிள்ளைக்கு பால் வாங்க நடிக்குடி போவேன். அப்போ ஹெல்மெட்டோடு போனால் அந்த 100 ரூபாயை பிள்ளைகளுக்கு பால் வாங்கிட்டு வரலாம். அதை கட்டும் போது இருக்கின்ற வேதனைகள் நீங்கள்லாம் திருந்த வேணும் என்பதற்காகத்தான் அந்த 100 ரூபா அவதார பணமாக தவிர ஐயா வீட்டுக்கு மசாலா சாமியை வாங்க கிடையாது. காவல்துறை அதிகாரியை வந்து பழகிட்டா ரொம்ப நண்பன், அதுக்காக பழகிட்டாங்கன்னா அவர் நிற்கும் போது வந்து இறங்கணும். சில பேர் பைக்கில் கேட்கும் போது சொல்லுவேன், ஹெல்மெட்டு போடுறேங்க ஐயா, இப்போ தான் வந்தேன் அடிப்பேன். ஹெல்மெட்டை பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஆளுக்கு யூரியன் கசிவாகும். இல்லை அங்கே வந்தையா என் பொண்டாட்டிக்கு பிரசவமையா, எங்கள் ஆத்தா இழுத்துட்டு கிடக்குன்னு ஒரு ஆத்தா கல் மாதிரி வீட்டில் உட்காந்துருப்பான். அந்த சமாளிக்கிறது அதில் இங்கேருந்தே ஃபோன் அடித்து கேட்பாங்க நரிக்குடிக்கு, அந்த நரிக்குடி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போலீஸ் நிற்கிதா அங்கே உள்ளவேன் இல்லை நேம் அதிகண்டாக போயிட்டாரு. அப்புறம் அந்த டாஸ்மார் கடைக்கு போகிற அந்த நரிக்குடி அந்த திருப்போணம் முக்கு ரோட்டில் அங்கே இல்லைண்ணே, அப்போ நான் நரிக்குடி வர்றேன். ஒரு மாதிரியை நின்றது மாதிரி தெரியுதுண்ணே, நாளை பண்ண வர்றேன் அதே டென்ஷன். இன்னைக்கு இதெல்லாம் நகர்ச்சியாக பேச அதுக்கடுபடியாக உலகத்தில் இன்னைக்கு எந்த நாடும் வல்லரசாவதுக்கு அந்தந்த நாடு நடக்கும் நினைக்குது. ஆனால் இந்தியா வல்லரசு ஆகிவிடும் என்பதற்காக கனவு தாங்க சொன்னார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். நம்ம இந்திய நாடு எதிலையும் குறைந்ததில்லை, அணுசக்திகளில் ஆயுதத்தில் குறையா இருக்கும் போது உதித்தார் ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். இன்னைக்கு இந்தியாவுக்கு அணுசக்திகளும் ஆயுதங்களும் நிறையா கண்டுபிடித்து இன்னைக்கு யாருக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. ஆனால் எப்போ நம்ம பயப்படுறோம்னா பூரா டாஸ்மார கடையை அடைச்சாத்தே நம்ம முன்னேறும். பூரா சரக்கு எதுக்கு எடுத்தாலும் சரக்கு, ஒருத்தர் இருமிட்டு கிடைக்கே அவன் போய் பார்த்துட்டு இருக்கான்னு கேட்குறேன் இருப்பது அந்தளவுக்கு. எங்கே அதே மாதிரிட்டேன், 12 மணிக்கு டாஸ்மார் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆளு 10 ஆளுக்கெல்லாம் போய் கியூவில் நினைக்கிறேன். எதுக்கு வாங்குறதுக்கு? முதல்ல முடிவிட்டு போய் வாங்குறது. அதுலேயும் கோட்டர் விலை வந்து 200 ரூபா சொன்னாலும் வாங்கிடுவேன். 210 தானே அவங்க கொடுங்க, கையெல்லாம் ஆடுது. ஏன் ஆடாது மொத்தம் ஈரு நீ ஒழுங்கு அது வரும். அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களாத்தேன். அதே மாதிரி இந்த மை செட்டு போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். பார்த்துரு தேவோட்ட பக்கம் சென்னைக்கு தட்டி போயிட்டாங்க, என்ன தூங்கவே மாட்டாப்பில் வேறு அவசரமாக சொல்கிறாங்க. சென்னை தேவோட்ட பக்கம் இந்த கலையரங்க தாண்டி சென்னை, சரி அதை தள்ளிட்டு போயிட்டு சென்னை இருந்த இடத்துல டிவிஎஸ் பிட்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அது தன்னால் மன்னெண்ணெய் இல்லாமல் எப்படி ஓடுதுன்ற புட்டுக்கும் 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 புடுக்கா. ஆமாம் அப்படி திணறி இருக்கு. இங்கேருந்து ஓனர் சொல்லியிருக்காரு பார்த்தியாரா, கம்பெனி சென்ட்ரேட்டர் இவ்வளோ சுமூத்தாக ஓடுது, மொத்தம் ஈரில் ஓடுது. 3 மணிக்கு கரண்ட் கட்டாமே ஓடி போய் பார்த்துருக்காங்க. ரொம்ப தினருக்கு டிவிஎஸ் முட்டி அவ்வளோதான், அது சக்தி அவ்வளோதான். அது எவனா வெளியே இருக்க வந்தவனா அவன் தள்ளி விட்டு ஓனர் தள்ளி விட்டு எடுத்துட்டு போயிட்டேன். இது பரவாயில்லத்தான், எங்கள் மாமா மைசீட்டு வச்சுருக்காரு பாவம், இருட்டில் கொலையை கட்டணும் விழுந்துட்டார் மரத்தில் ஏறி. ஏன் எந்த மரம் உண்டா இருட்டுக்குள்ள மரத்துல ஏன் முருக மரத்தில் ஏறிருக்கேன். அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது உலகத்தை சீரழித்து கொண்டிருப்பது செல்போன். இந்த செல்போனை பயன்படுத்துங்க, நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாட்ஸ்அப்பில் பேசுகிறேன் மணிக்கணக்காக பேசுகிறேன், அதுலேயும் பொம்பளை போய் டச்சு செல்போனை பார்த்தியா, டச்சு செல்போன் வச்சுருக்காலும் கன்ரேட்டு ஒன்று நல்லா கவனிச்சு பாரு. கன்ரேட்டு நரிக்கொடி வந்து திருச்சுடி, ரெண்டு திருச்சுடி
ரெண்டு அறுப்பு கொட்ட அறுப்பு கொட்ட. அதே மாதிரி நம்மால பிடிச்சேன் டச்சு செல்ல கூட உரிமையை கிளம்பிக்க. இப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு ஆளு பாத்ரூம்ல இறங்குறதுக்கு ராம நாட்டில் இறங்கிருக்கேன். என்ன இது இல்லையா விசேஷப்பா? ராமராஜு அன்னைக்கு தூக்கத்துல பாவம் பாத்ரூர் வந்தா எரிப்பிட சொன்னார் ராமநாடு பக்கம் நாடகம். பாத்ரூம்ல எரிப்பிட்டு தூக்க வலிச்சல செஞ்சாலும் 108 எரிச்சேன். அவன் கிளம்பிட்டான். பெரிய டிவி வந்தா இருப்பேன். இவர் கத்திருக்காரு ஐயோ ஒண்ணு இல்ல ஒண்ணு அப்படித்தே அவன் சொல்லுவேன். பேசிட்டு அப்படித்தான் சொல்லுவிய. உங்க கிட்னி எடுத்து விட்டுன்னு கிளம்பிட்டாங்க. நீ சத்தியம் மட்டும் இருந்தாலும் நாடகத்துக்கு வரும்போது வீட்டுல செய்யாமல பரிசை வச்சு விட்டு இவங்க வேகத்தலையில வேமா ஏறி இருக்காங்க பஸ்ல. ஆமா வண்டி பாய்ந்தோம் கூட பாக்கெட்ட ஓட்டிருக்கேன் காசு இல்ல. அப்படியே இறங்கி ஆனா இறங்க முடியாது பைபாஸ் கொலை அத்துருவாங்க. அப்படியே இருந்து மானாமலை வரும்போது தெரியாம இறங்கி லாரில வந்தாப்பிலையா. இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படி சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு பொழப்பா சரி போல. அதே மாதிரி இன்னைக்கு ரேஷன் கடையில ஒரு கிலோ மண்டவெல்லாம் ஒரு கிலோ பச்சரிசி தந்தா தந்தா யாரு முத கேவல் நிற்பா? பெரிய கோடீஸ்வரன் தான் நிற்பேன் கேவல். அதே மாதிரி காசு இருந்தா எவனை செய்ய மனசு வராது, காசு இல்லாத ஏழைக்குத்தான் அதிகமாக மனசு வரும். உண்மை தானே? நம்மள்கிட்ட காசு இருக்க வரைக்கும் பழகின பழக்கமும் சொந்தக்காரங்கள் காசு மட்டும் இல்லைன்னா இவன் கிடைக்காம இரு நம்ம என்னத்தை வண்டி எடுத்து போனா அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு காலம். அதே மாதிரி கவர்மெண்ட் வண்டியில நம்ம ஏறினா ஒரு சில வசூல பாத்தீங்களா, நம்ம 1 ரூபா சில்லறையில இருந்தா கண்டக்டர் ரொம்ப கோவிப்பாரு. சார் 1 ரூபா சில்லறையில சார் என்ன மாதிரி வண்டியில ஏறுற பத்தி டூட்டியை மாத்திருக்கேன். ஆனா அந்த ஆள் 1 ரூபா தரணும்னா கடைசி வரைக்கும் நம்மளை கெஞ்சி விட்டுருவேன். வாய்தா மாதிரி அங்க வந்தவனே சார் அந்த 1 ரூபா இல்லையா நல்லதுதான். இவன் எப்படா இறங்குவேன்னு கண்டக்டர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஐயோ 1 ரூபா நமக்கு லாபம் பண்ண இறங்கி தொழிலாளர்கள். ஏன்னா அதே மாதிரி நல்லா தூங்குற பஸ் இருக்கு தூங்காத பஸ் இருக்கு. அது எப்படி நீ தான் நாடகாடி நல்லா தூங்குறோம்னா கவர்மெண்ட் வண்டியில ஏறு. கவர்மெண்ட் வண்டியில தான் ஸ்பீடு 15 தாண்டாது. ஆனா புளிக்காத ஆளுகளாம் மழை காலத்துல போனா அவங்களே குருவாட்டி விட்டுருவாங்க. எப்படி ஓரம் ஓட்ட இங்க இருந்து பாக்கலாம். ஹெலிகாப்டர் போனாலும் மேல இருந்து டவுன் பஸ் உள்ள இருந்தே பாக்கலாம். ஆனா டவுன் பஸ் கீழாடு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மைக்க வெல்டிங்க வச்சு அங்கிருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளேருந்து வரணும். ஒரு ஆள் கவட்டுக்குள்ள இருந்து நல்லா அவங்க சார பாம்ப புனசல போட்டது மாதிரி வந்து இப்படி படம் எடுத்து அதில் வெல்டிங் வச்சிருப்பாங்க பாரு. காந்தம் சின்ன புள்ள பொலுசு லாடம் போல்ட்டு வாசரு எல்லாத்தையும் வெல்டிங் வச்சிருப்பாங்க. கண்டக்டர் புரியன்னு சொல்லும் போது வண்டியை டிரைவர் எது கிளச்சும் தெரியாம மிதிச்சு பிரேக்கணும் ரைட் போட்டும்னு சொல்லும் போது இந்த கீரான டிரைவர் போடுவார் பாரு கட்டா வண்டி மூமெண்ட கவனி. அதுக்குள்ள ரெண்டு ஓய்வு பேரு தாஜ்மஹால் தண்ணி அடிச்சுமே பத்தி வண்டி கிளம்பணும். ஆனா பிரைவேட் வண்டி கீழாடு வந்து இந்த முடித்தான் இருக்கு. அவன் 100ல ஓய்வு முடியும் வேலை ஒட்டு கொடுத்து புரியண்டிவேன் பஸ் நிற்கேன். டைம் போட்டோம் இறங்குறாள் இறங்குறவங்களும் விசில் வச்சிடும் இறங்குறாள் வீல்கள் வந்து கிடப்பேன். அதே ஆள் செத்து போனே மட்டும் விசா வர்றா ஓனர் 5 லட்சம் கட்டிக்கிற வேண்டாம். பஸ் ஸ்டாண்ட்ல பேசுவாங்க மாற மாற மாறண்டே அனைக்கு ஒரு ஆள் மனப்பரவாயில்ல ஏறிப்பிட்டேன். அதே மாதிரி தாய்மார்களுக்கு நீ சொல்றேன் கோமாளி சொல்றேன் பாடுறேன் பேஜுறான்னு கக்கன்னு கணக்கும் போது எனக்கு எரிச்சல தேவை. எல்லாம் சிந்திச்சு பாருங்க. பூரா வந்து நகையை போற ஆளுகளை சிரித்து போடுங்க. ஒவ்வொரு பொம்பளையும் 800 கிலோ 300 கிலோ இந்த தட்டியா அது பெருமையா. பெரிய திருவிழா கொடுத்த பெருமையா பேசுறது. என் புருஷன் அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்தாரு 45 வகை பார்த்தா என் புருஷன் வந்து கிடமாடு மேய்ச்சிட்டு இருக்கேன். அங்கிட்டு ஒரு பொம்பளை ஏன் சக்காலத்தி உன குறைஞ்சவளா என் புருஷன் இங்க வர லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்த 150 வகை அப்புறம் அத்துக்குட்டியா மயத்தை முடிஞ்சாலும் ஏன் போட மாட்டேன். அதே மாதிரி டாக்டர்கிட்ட போறது சார் கழுத்து ஓவரா வலிக்கு சார் அந்த நகையை போற கழுத்து 100 ரூபா பிள்ளை போடு நீ நகை போட்டதுனாலே வலிச்சு ஓடிடுது அப்படின்னு. அதே மாதிரி சில டாக்டர் எல்லாம் வந்து கிட்னியை கலவங்க ஆரம்பிச்சாங்க. போன உடனே மளிகை கடைக்காரன் இந்த சமயக்காரன் முடியாம போறது ஐயா நம்ம வீட்டுல சடங்குயா சடங்கா பாத்திரம் பெரிய டவரா நாடு அந்த மாதிரி டாக்டர்கிட்ட போங்க உடனே எழுதிடுவாரு. ஏசா படவடன்னு வருது படவடன்னு எத்தனை நாளா வருது அதுக்கு ஒரு 500 ராமேஸ்வரத்தில் பிறந்த தங்க மகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா உங்களை பாடிவிட்டு உங்களை பிறகு சந்திக்கிறேன்.
திருப்புவனம் அருகாமல் உள்ள கீழ ராஜ்யத்தைச் சேர்ந்த டி ஏ ஜெயபாண்டி அவர்கள் இன்றைய தினம் வேலன் வேடன் விருத்தனாக சொன்னதாக குயிலிசை கோயிலவாணி கொஞ்சமொழி பேசுற அஞ்சுதம் எத்தனை வட்டிக நாடக உலகத்தில் இருந்தாலும் வந்திருக்கும் வள்ளிக்கு ஒரு தனி திறமையும் தனி சிறப்பும் உண்டு. வந்திருக்கும் வள்ளி என்ன சிறப்புன்னு கேட்கலாம். எத்தனையோ புனிதமான கோவில் ஆலயத்திலே ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றக்கூடிய திறமை படைத்த அன்பு தங்கை எங்களது மதுரையைச் சேர்ந்த எம்எஸ்கே கலை மகள் அவர்கள் வள்ளியாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்தார். 8 வயதிலேயே அரிதானம் போட்டு அரிச்சந்த நாடகத்தில் லோகிதாசனன் அடித்து பாட்டுக்கண்டு பிறந்தவர். பாட்டுக்கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிற்பிக்குள்ள முத்து சிம்ம குரலோன் இசை அருவி பசத்துக்குரிய அன்பு உள்ள தேவகோட்டை அருகாமல் உள்ள சுமார் 15 கிலோ எடை கொண்ட கே கே முத்து சிற்பி அவர்கள் இங்கே நாரராக தோன்ற காத்துக்கொண்டிருக்கிறார். ஆறுமுனைய கலையரசு பின்பாட்டு திலகம் ஒரு அன்பான மனிதர், ஒரு வெகுதியான ஒரு ஆன்மகன், எனது அக்கா வீட்டுக்காரர். அவருக்கு உள்ள தொண்டெல்லாம் எனக்கு இருந்துச்சுன்னா நான் வேற மாதிரி போயிருவேன். அதே தகத்திருவேன். அதே அப்பயே ஜோசியர் சொன்னார், வலது பக்கம் ஜனியை உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு சேர்த்தார பூர்ச்சாமி மட்டும் சொல்லு. பூர்ச்சாமி மட்டும் உங்களை சேர்க்கல. இதுக்கு மேலேயே கேவலப்பட போற நீ. மதுரை வேலம்மாள் மருத்துவமனை விருத்தி ஆசைப்பட்டல் நாட்டு வைத்தியம், மஞ்சளத்து கொலை, வேப்பங்கொலை, அகத்தி கொலை, ஆவரம் கொலையை தேய்த்தாலும் மண்டையில் மசுரம் கொலை காட்டாலும் தொண்டையில் வளமாக போடக்கூடிய பாத்தினூர் அருகாமலை செய்யாமலத்தை சேர்ந்த கே ஆர் ராமதாஸ் அவர்கள் ஆறுமுடைய பெண்பாடு. சிந்தும் சுந்தர
நல்ல ஒரு பாட்டு. அதுக்கடுத்தபடியாக மருதங்க சக்கரவர்த்தி முருகத்துவான் கோடைக்கடி குமரன் எங்களுக்கெல்லாம் கோடாங்கோட்டி குமரனுடைய செம்போட்டி குமரன் எங்களுக்கெல்லாம் வாத்தியரக கொடிய மதிமறிய கொடிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் எங்களது அரச குலம் மண்ணின் மைந்தன் அன்பு சித்தப்பு டி வி ஜெயம் அவருடைய மாணவரும் எங்களது தமிழுடைய வீர விளையாட்டாம் சல்லிக்கட்டு காலை வளர்ப்பதிலே மிகவும் ஆர்வமுடையவர் அன்பு மாப்பிள்ளை சிவசங்க மாவட்டம் அப்படித்தானே சொல்லுவியே சிவகங்கை சொல்லு கன்னிப்பாம்பு மாதிரி இருக்க மண்டை சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் அருகாமல் உள்ள மடப்புறம் காலினுடைய அருவம் பெற்ற அற்புதமான கிராமமாம் அன்சூர் நாடு ஏனாதியை சேர்ந்த என்னால் சின்ன ஜெயராஜ் அவர்கள் மிருகத்தை செய்வார்கள்.
ரஜினிகாந்த் ஐயா படத்துல இந்த பாட்டு எழுதுனது சுப்பு சப்பு கிளிமஞ்சாரு மதுரை பூமி கிளிமஞ்சாரு ஒரு நடிகருக்கு லேசா தொண்டையை புரிஞ்சு வச்சு அந்த நாடகமே அப்படியே உணர்த்து போனா போயிடும். ஆனா உசுரை கொடுத்து தொண்டையை கத்தி நடிக்கக்கூடிய கஷ்டமான நாடகம்னா கட்டப்போம் நாடகம். அந்த வரணும் பட்டு பாரு வாசி நீ போயிருக்கியா இல்லையா? அப்ப என்ன இதுக்குடா நீ மின்னல் கத்திட்டு வர்ற? எதிர்த்து பேசுறேன் அவனுக்கு மட்டும் மஞ்சள் காமெடி வை மறிவில்ல Thank you.
சமீபத்துல பெரியார்ல இருந்து என்னை பார்த்து ரெண்டு பேரும் ஓடினாங்கிட்டே இல்ல நீங்க ரெண்டு பேரும் அந்த அடி சரியா இருக்கு நான் தப்பா குறியந்தல் கிராமத்தில் என் சோனையா தத்துருவமாக ஆடி வர வேண்டும். புது பொண்டை தொட்ட மாதிரி நல்லா இழுச்சு வை. கரண்ட் போட்டு ஊர்ல கட்டுற நீ கட்டுற ஏத்தி வை. நம்ம செட்டு சூப்பர் சேதுபதி நாடு சேதுபதி நாடு காவலுக்கு இப்ப இருந்தாலும் இப்ப இந்த நேரம் இப்ப இந்த நேரம் நீங்க வரணும் கருப்பையா. இந்த குருவி என்ற மக்களை காத்து கொண்டிருக்கின்ற என் சோனையாவை கூட்டிக்கிட்டு நீங்க ஏன் வர வேணும் என் கருப்பையா. உன் சனங்கள் எல்லாம் காத்திருக்கு விருதுநகர் மாவட்ட சனங்கள் எல்லாம் காத்திருக்கு. விவசாய மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு காத்திருக்கு ஏன் மாறு நாட்டு கருப்புவாயா மாறு நாட்டு கருப்புவாயா. பரத்த முள்ளுதான் படுக்க என் கல்லிசரி நல்ல கம்மாயா. அஞ்சு சடையா உனக்கு அழகே சடையும் மேம் உணர்ந்து என் சிங்கார சடையா பதினெட்டாம் படி சீமானே சத்த எந்திரி ஒத்த நல்ல வளைய மரம் உனக்கு வசந்த
ரொம்ப சந்தோஷம். சாமி வந்தது மாதிரி ஆகி போச்சு, தூங்குறால ஹெலிகாப்டர் மாதிரி ஆகி போச்சு. அதுலேயே ஏன் நான் வரேன்னா சில பேர் தூங்க மாட்டேன். அது யாரு நம்ம வெளுக்கு கெடுக்கல மிச்சு போறான்டான். அதற்கு அந்தபடியாக இங்க சிறந்த முறையிலே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது பரவம்பட்டி மண்ணின் மைந்தன் எஸ் கே கூலிச்சாமி அவர்கள் சீன் தாளம். ஹலோ. ஆமா போடுப்பா போடுறாடு. வந்திய மல்லிய தெரியல அம்மன் கோவிலும் வாசலில் உன் வரவ பார்த்து கத்து கிடக்கே உம்மீத ஆசையில் வாச்சவீங்க இருங்க. ஐயோ என்ன வந்தேன். இந்த கோவில் திருவிழா குருவி நந்தல் கோவில் திருவிழா எப்ப வரும் தூக்கமே வல்லையடி. ஓம் தோழிய மூரா வந்துருச்சு நீ இன்னும் வல்லையடி. மந்திய வல்லைய அவசரப்பட்டோம். சாமத்தில சாமந்தி போ கால சத்தரு இல நெஞ்ச ஊருக்குது. இந்த மாலை மயக்கந்தா நடுக்கால மறைக்கந்தா பச்சை என்னடா பண்ற ஈர பையமே நம்ம கவட்டை இனிச்சுக்கிட்டு குசு போற மாதிரி பண்றேன். வேற பஜனை பாட்டு பாரு. வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாயாச்சாமிவா உனக்கு வெள்ளி ரதம் வாங்கி தரேன் வாயாச்சாமிவா. அப்படி வெள்ளிக்கிழமை போட தூமி பொழுதன்னைக்கு நம்ம கவட்டில் புண்ணு வந்த மாதிரி ஆடல் அரசி அபிநய சுந்தரி. ஐயோ மாத்திரை ஓடாம வந்துட்டேன் சீக்கிரம் அநியாயத்து குறதா குடிக்கவே நரம்புத்தில சிவன் கை தாடி உண்ட ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை எங்களது மதுரையைச் சேர்ந்த எம் எஸ் பவராணி பவராணி அவர்கள் டான்சன் காமே அம்மாடி
பொதுமக்கள் இந்த நாடகத்தினுடைய தலை சிறந்த நடிகரை கொண்டு ஓராண்டுக்கு முன்பாக அட்வான்ஸ் பதிவு செய்த நாடக அமைப்பாளர் மிக திறமையானவர் பாசமானவர் அன்பு மச்சான் எங்களது குறியந்தல் ஆர் சுரேஷ் கண்ணன் இருப்பு மதுரை சுரேஷ் கண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிந்து கொண்டு உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டும் எத்தனை ஊர்களை எத்தனை கரைச்சல் நடந்து என்னை செங்கக்கட்டியை தூக்கி எறிந்தாலும் ஊதுத்து புட்டு நிற்கக்கூடிய ஒரு கோமாளி என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருந்தர் மாவட்டம் வீரசுரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலது உரமாக அமைந்துள்ள ஒரு சின்ன விவசாய கிராமம் நான் ஒரு விவசாய மகன் பரம்பரை கோடாங்கி வாரிசு அடியன் கல்லிசேரியைச் சேர்ந்த எம் கே ராதாகிருஷ்ணன் பகுங்காவை மற்றும் பல வேடங்கள் நாங்கி நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். எல்லாரும் குடிங்க வேணாம்னு சொல்லணும். நாளை குடும்பம் இந்த நிலைமையை பார்த்து அறிஞ்சு தயவு செய்து குடிய நிப்பாட்ட அந்த அந்த அன்பு சொந்தங்களை திருந்த வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய பாடல். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் Thank you.
குறைகளை மதிக்கிறேன். இனிமே என் தமிழன் குடிக்க வேணாம்னு பேசுறேன்.